ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எறா பொழிச்சது தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த எறா வந்து க்ளீன் பண்ணும்போது இதோட சென்டரில் ஒரு கழிவு இருக்குது, அது நம்ம எடுக்கணும். தோல் மட்டும் எடுத்தால் பத்தாது. அது நம்ம எடுக்கலைன்னா கண்டிப்பாக வயிறு வலி வரும், கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம், குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. இப்போ நான் ஹென்னா போட்டதுனால என்னோடய ரெண்டு கையும் வந்து கொஞ்சம் ஹென்னாவோட கலர், தலையில் ஹென்னா போட்டதுனால இந்த கலர் இருக்குது. இப்போ வந்து இது வந்து இந்த மீன் வந்து எறா மீன்றது வந்து கொலஸ்ட்ரால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் சொல்கிறேன். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க எறா வந்து அவாய்ட் பண்ணுறது தான் அதிகமாக நல்லது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்க வேண்டிய மீன் வந்து மத்தி மீன் எடுத்துக்கலாம், அப்புறம் அயலை மீன் எடுத்துக்கலாம், சூரை மீன் எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சாப்பிட்ற மீன். அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய துண்டு மீன், ஐக்கோரா, வஞ்சிர மீன் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மீன், அதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால் தான். நம்ம வந்து மீன் எவ்வளோ பெருசாக ஆகுதோ அவ்வளோக்கும் அதில் கொலஸ்ட்ரால் இருக்கும். அதாவது துண்டு மீன் மாதிரி இருக்கிற பெரிய பெரிய மீனுங்க வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும், அது கறிக்கு துல்லியம் தான் சொல்லுவாங்க. அதே சேம் டைம் வந்து மீன் வாங்கும்போது நம்ம வந்து நல்ல முத்தனை மீனாக வாங்கினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து வஞ்சிர மீனெல்லாம் வாங்கினோன்னா வஞ்சிர மீன்லேயே குட்டி மீன் இருக்குது, அது வாங்கினா நல்லா இருக்காது. அதுலேயே நல்ல முத்தின மீன் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம குழம்பு வச்சாலோ வறுத்தாலோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது மீனில் நம்ம வாங்கும்போது நல்ல முத்தின மீன் தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். இதே கறி நம்ம வாங்கும்போது பிஞ்சு கறி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ பிஞ்சு நம்ம வாங்குகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சாப்பிட வேண்டியிருக்காது. இப்போது நல்லா வந்து சட்டி வச்சுருக்கேன், ஆயில் ஊற்றியிருக்கேன், இதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு, நான் கடுகு போடுறேன். இப்போது நான் இங்கே வந்து நிறைய சின்ன வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகு, இஞ்சி, கார்லிக், அப்புறம் வந்து ஒரு தக்காளி, கறிவேப்பிலை, இதெல்லாம் வந்து நான் நசுக்கிதான் வச்சுருக்கேன். எல்லாமே இடித்ததை வச்சுருக்கேன், நீங்கள் வந்து இடிக்கிறதுக்கு பதிலாக கட் பண்ணி கூட போடலாம். எல்லாமே இடித்து வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு எல்லாமே இடித்து வச்சுருக்கேன். நம்ம வந்து வெள்ளை வெங்காயம் போட்டுடலாம், நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகு, இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சும்மா வெங்காயம் நசுக்கி வச்சது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ நான் வந்து ஹாஃப் கேஜி எறாவது எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ இது நான் வளர்க்கலாம். இப்போ இதை நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். பின்ன தக்காளி நம்ம போட்டுடலாம். இதில் வந்து நம்ம வந்து மிளகாய்த்தூள் போட்டுறதில்லை, இது வந்து பச்சை மிளகு, பெப்பர், அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுட்டு நல்லா வணக்கிட்டோம். இப்போ வந்து அது ஓரளவுக்கு நல்லா இதில் வந்து நல்லா மசிஞ்சிச்சு. இனி நம்ம வந்து எறா போட்டுடலாம். எறா வந்து நல்லா நீட் பண்ணி வச்சுருக்கோம்.
இப்போ நம்ம ஹோட்டலெல்லாம் போனோம்னா இது கிடைக்கும், பொள்ளிச்சதுன்னு சொல்லி எறா பொள்ளிச்சதுன்னு கேட்டால் கிடைக்கும். இதுப்போ கேரளாவெல்லாம் எல்லா இடத்துல கிடைக்கும். இப்போ நான் இந்த புளி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா சூடான வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் புளி நல்லா இறங்கியிருக்கும். எப்போவுமே கொடப்புளி கொஞ்சம் முன்னாடி நம்ம தண்ணியில் போட்டு, அதாவது கொஞ்சம் சூடான தண்ணியிலையோ இல்லை கொதிக்க வச்சு போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியிலையோ போட்டால் தான் நல்லா இறங்கும். இப்போ இதனால் நான் இந்த தண்ணியும் இந்த கொடப்புளியும் சேர்த்து இதில் போட போகிறேன். இப்போ நம்ம எல்லாமே இதில் போட்டாச்சு. இனி நமக்கு தேவையானது என்னென்னா தேங்காய் பால். தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பால் ஒரு ஆஃப், ஒரு குட்டி தேங்காவோட ஆஃப் எடுத்து நல்லா அரைச்சி அதுலேருந்து திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நான் இதில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக வைக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வச்சுட்டேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இப்போ திறந்து வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்கும். இது இப்போ செம்ம டேஸ்ட்டு, நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. இப்போது இதில் பச்சை மிளகோட காரம் தான் நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் பெப்பர் இருக்குது. இப்போ இது ஒரு கொழுக்கொழுன்னு இருக்குது, கொஞ்சம் திக்காக அப்படி இருக்குது. இப்போ நம்ம இது ஸ்டாப் பண்ணிடலாம். இது இவ்வளோ போதும். கொஞ்சம் இந்த ஸ்டவ் மேலே சிம்மில் ஸ்டவ் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக இப்படி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எத்தனை பொள்ளிச்ச, எத்தனை அந்த பேக், எத்தனை பேக் பண்ண போகிறோமோ, இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் அப்படியே வதக்கியிருக்கேன். அப்படியே வதங்கின இலையாக இருக்குது. இப்போது இந்த இலை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம பொள்ளிச்சது செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு நல்ல க்ரீன் லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். இது வதங்காத இலை. இப்போ இதில் நம்ம எடுத்து போட்டுடலாம். மசாலாவோடு சேர்ந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் வேறு எதுவும் குழம்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒருத்தருக்கு ஒரு 7-8 வர்ற மாதிரி நம்ம செஞ்சால் போதும். இது போக நான் 3 பேருக்கு தான் செய்கிறேன். எங்கள் வீட்டில் 3 பேர் தான் இருக்கிறதுனால 3 தான் செய்கிறேன். இப்போது இதை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த வதங்கின இலையை நம்ம மேலே நல்லா கவர் பண்ணிக்கலாம். கவர் நம்ம இப்படி தான் பண்ணணும். ஏன்னா அதில் கொஞ்சம் கிரேவி இருக்கு இல்லையா, அந்த கிரேவி வெளியே போகக்கூடாது. அதனால் நம்ம இப்படி பண்ணிவிட்டு இந்த இதுலேயே இருக்கும் இல்லையா, வாழையோட பேக் சைடு இருக்கிற அந்த தண்டுலேருந்து சீவினது இது. இதில் நம்ம இப்படி கட்டிக்கலாம், நல்லா கட்டிக்கலாம். கொலஸ்ட்ரால்லாம் இருக்கிறவங்க என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடிக்கடி செய்யும்போது தான் ப்ராப்ளம். அதனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒன்ஸாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இது இந்த மாதிரி நம்ம இன்னும் 2 நாள் பண்ணணும். இது இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது எடுத்துருக்கேன். அதே மாதிரி உள்ள நல்லா லீஃப் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வாழையோட அந்த இலையோட தண்டிலிருந்தே கிடைக்கும், நமக்கு கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நூலில் கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அதே மாதிரி நம்ம இது செஞ்சிடலாம்.
இப்போ நம்ம கிரேவியோட எடுத்துருக்கோம். அதே மாதிரி இதுவும் பேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே இந்த வதங்கின இலையில நல்லா பேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை வச்சு நல்லா கெட்டிக்கலாம். நல்லா கெட்டணும், அப்படி இல்லைன்னா அது நம்ம இனியும் ஸ்டவ்வில் வைக்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால் நம்ம நல்லா கெட்டலைன்னா அது அவுந்து வந்துடும். அதனால் நம்ம வந்து நல்லா கெட்டிக்கலாம். இப்படி கெட்டிக்கலாம். பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா சூடாகுது, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்மளுடைய இந்த பேக், நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இலையில, அதில் அதில் கிரேவியோடு இருக்குது. அதனால் நம்ம இப்படி தான் பேக் பண்ணணும். இப்போ இந்த ஆயிலில் இதை நம்ம வச்சிடலாம். இதை வச்சுட்டு கண்டிப்பாக ஆயில் வேணும். அந்த ஆயிலில் தான் நம்ம இந்த இலையை வைக்கணும். கரெக்டாக அந்த ஆயிலில் தான் எல்லாம் நிற்கிது, நல்லா தெரியுதா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் போட்டு 5 நிமிஷம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இலையோட அந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் அது கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் 2 நிமிஷம் அங்கே இருக்கட்டும். ஏன்னா இதில் அந்த ஆயில் நல்லா சூடு இருக்குது, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நம்ம பிரிக்கலாம். இது வந்து நம்ம சாப்பிட்ற டைமுக்கு நம்ம சாப்பாட்டில் தான் பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி பிரித்து வச்சிடக்கூடாது. சாப்பிட்ற டைமுக்கு நம்ம வந்து பிரிச்சுட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அது வரைக்கும் அது அப்படியே சூடாகவே இருக்கட்டும், அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இது செம டேஸ்ட்டுங்க. சாப்பாட்டில் ஊற்றி நீங்கள் வந்து வேறு குழம்பு உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து இதை பிணைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இலையோட அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல ஒரு மணம், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.